வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பெண் குழந்தைகள் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் ₹64 கோடியில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு. திமுக காங்கிரஸ் இடையே ஜனவரி 28 பேச்சுவார்த்தை. குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்து. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பு. ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் கிளாம்பாக்கத்திலிருந்துதான் இயங்கப்பட வேண்டும். அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டம். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் நாளை இந்தியா வருகிறார். டெல்லியில் வரும் 26 நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பங்கேற்பு. சீனாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மண்ணில் புதைந்த 31 உடல்கள் மீட்பு. 47 மீட்கும் பணிகள் தீவிரம். சென்னையில் 6th கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி. தமிழ்நாடு அணி 6 தங்கப்பதக்கங்கள் பெற்று வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பெண் குழந்தைகள் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய பெண் குழந்தைகள் தினத்தில் பெண் குழந்தையின் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் சாதனைகளுக்கு வணக்கம் செலுத்துகிறேன் என்றார். மேலும், அனைத்து துறைகளிலும் உள்ள ஒவ்வொரு பெண் குழந்தையின் திறமைகளை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அவர்கள் நம் நாட்டையும் சமுதாயத்தையும் சிறந்ததாக மாற்றுவார்கள். ஒவ்வொரு பெண் குழந்தையும் கல்வி கற்க பாஜக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்று தெரிவித்த அவர், பெண் குழந்தைகள் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்று அந்த அறிக்கையில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் ₹64 கோடியில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியினை சிறப்பாக நடத்துவதற்கு ஏதுவாக மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டசபையில் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து ₹62,77,62,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதனையடுத்து 83,462 பரப்புடைய மிக பிரம்மாண்டமான கட்டிடமாக ஏறுதழுவுதல் அரங்கம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழர் தம் மகத்தான பண்பாட்டு சின்னமாக வடிவெடுத்துள்ள உலகின் முதல் பிரம்மாண்டமான ஏறுதழுவுதல் அரங்கத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அலங்காநல்லூர் கீழக்கரை கிராமத்திற்கு நேரில் சென்று திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு போட்டியில் 500 காளைகள் மற்றும் 300 களமிறங்கியுள்ளனர். மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழியுடன் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே ஜனவரி 28 பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் பணியில் அரசியல் கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் குழு, தொகுதி பங்கீடு, கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை என தேர்தல் பணியில் மும்முரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே ஜனவரி 28 பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள டி ஆர் பாலு தலைமையிலான குழுவினர் காங்கிரஸ் கமிட்டி குழுவுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடைபெற உள்ளது. கூட்டணி கட்சிகளில் முதற்கட்டமாக காங்கிரசுடன் திமுக பேச்சுவார்த்தையை தொடங்குகிறது. 2019 மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 9 ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இன்று முதல் ஆம்னி பஸ்கள் கோயம்பேட்டிலிருந்து செயல்படாது, கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். ஆம்னி பஸ் உரிமையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் தமிழ்நாடு அரசு செயல்பட முடியாது என்று தெரிவித்தார். மேலும், மக்களுடைய தேவை மக்களின் விருப்பத்திற்கு ஏற்பதான் அரசு செயல்பட முடியும் என்றும், தமிழக அரசுக்கு ஒத்துழைத்தால் ஆம்னி பஸ் உரிமையாளர்களுடன் நல்லுறவு நீடிக்கும் என்றும், ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் நிபந்தனைக்கு உட்பட்டு அளித்த வாக்குறுதிக்கு ஏற்றது போல் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர், கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் மக்களின் வசதிக்காக திட்டமிட்டு கட்டப்பட்டது. ஆம்னி பஸ்களுக்கு ஏற்றாற்போல் கிளாம்பாக்கத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்திற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்துள்ளனர். நாட்டின் குடியரசு தினம் வரும் 26 கொண்டாடப்படுகிறது.
குடியரசு தின விழாவையொட்டி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநர் மாளிகையில் அனைத்து கட்சிகளுக்கும் தேநீர் விருந்து வைக்க உள்ளார். ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்கும்படி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு கவர்னர் மாளிகை அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் குடியரசு தின விழாவையொட்டி ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அறிவித்துள்ளன. அதன்படி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் அறிவித்துள்ளன. அரியலூரில் சோளக்காட்டில் பெண்ணை அடித்து கொலை செய்து அவர் அணிந்திருந்த தங்க நகைகளை திருடிச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் பார்ப்பனச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் அன்னப்பட்டு. இவர் வாரணவாசி சமத்துவபுரம் எதிரே நிலத்தை குத்தகைக்கு எடுத்து சோளப்பயிர் சாகுபடி செய்து வருகிறார். இந்நிலையில் அன்னப்பட்டு வீடு திரும்பாத நிலையில் அவரது மகன் விக்னேஷ் சோளக்காட்டிற்கு சென்று தேடியுள்ளார். இந்நிலையில் அங்குள்ள மோட்டார் கொட்டகைக்குள் சாக்கில் மூடிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் அன்னப்பட்டு பிணமாக கிடந்துள்ளார். மேலும் அவர் அணிந்திருந்த தங்க நகைகள் பறிக்கப்பட்டதும் தெரிய வந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கீழப்பழவூர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூரில் குடிபோதையில் பெயிண்டர் ஒருவர் தடுப்பு சுவரிலிருந்து கீழே தவறி விழுந்து உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உத்தரக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் கோபி. இவர் பெயிண்டராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் வேலைக்கு சென்றவர் வீடு திரும்பாததால் குடும்பத்தார் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். இந்நிலையில் பல்லூர் வண்ணான் ஏரியின் தடுப்பு சுவர் அருகே உள்ள முட்புதரில் சடலமாக கிடந்தது தெரிய வந்தது. பின்னர் கோபியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாநாட்டில் நீட் ஒழிப்பிற்காக வாங்கப்பட்ட கையெழுத்துக்கள் கீழே கொட்டியதுதான் ரகசியமா என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தொடர்ந்து நீட் தேர்வு ஒழிப்பது தொடர்பான திமுகவின் தற்போதைய நிலை குறித்து கேள்வி எழுப்பிய அவர் அதற்கு பதிலளிக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் என்று தெரிவித்தார். திமுக சேலம் மாநாட்டில் நீட் ஒழிப்பிற்காக வாங்கப்பட்ட கையெழுத்துக்கள் கீழே கிடந்த சம்பவம் தான் நீட் ஒழிப்பு பற்றிய ரகசியம் என்று கேள்வி எழுப்பினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல, செல்லுகின்ற இடங்களெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து, இன்னும் சொல்லப்போனால் ஒரே கையெழுத்தில் நாங்கள் நீட்டை ஒழிப்போம் என்று சொன்னவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்லுகின்ற இடங்களெல்லாம் இந்த கருத்தை அழுத்தமாக தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து வேப்பூர் அருகே காதல் திருமணத்தை ஏற்காத பெண்ணின் பெற்றோர் காதலனின் குடும்பத்தினரை சரமாரியாக தாக்கும் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கொத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்பவரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த சுசித்ரா என்பவரும் காதலித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருமணம் செய்தனர். இதனை ஏற்காத பெண்ணின் பெற்றோர் மற்றும் பெண்ணின் உறவினர்கள் பார்த்தசாரதியின் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பார்த்தசாரதியின் குடும்பத்தினரை பெண்ணின் குடும்பத்தினர் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பார்த்தசாரதியின் தந்தை அண்ணாதுரையை அரைக்குறை ஆடையுடன் ஊர் பஞ்சாயத்தார் முன்னிலையில் அமர வைத்து அனைவரது காலிலும் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறியதாக கூறப்படுகிறது. சென்னையில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூர் அடுத்த பூம்புகார் பகுதியைச் சேர்ந்த வித்யா என்பவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கொரட்டூர் வடக்கு பகுதி சிக்னல் அருகே பேருந்திற்காக காத்திருந்த வித்யா மீது செங்குன்றம் செல்லும் பேருந்து ஒன்று மோதியதில் பேருந்தின் முன் சக்கரத்தில் சிக்கிய வித்யா தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் அச்சமடைந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தப்பிக்க முயன்ற போது பேருந்து பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த செங்குன்றம் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சிக்னலில் பேருந்து நிற்காமல் சென்றதே விபத்திற்கான காரணம் என தெரிய வந்தது. காரைக்கால் அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை கரீம்நகர் பகுதியில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் குடியிருப்பு பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு பல்வேறு விஷவாயுக்கள் வெளிவந்ததால் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக குற்றம் சாட்டினர். இதையடுத்து கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை குடியிருப்புகள் இல்லாத இடத்திற்கு மாற்றக்கோரி அப்பகுதி மக்கள் கையெழுத்திட்டு மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர்.
திருப்போரூரில் புதிய பேருந்து தடத்தை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் ஆகியோர் துவக்கி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் புதிய பேருந்து தடத்தை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் செல்வதற்கு பேருந்து வசதி இல்லாத கோரிக்கையின் அடிப்படையில் போக்குவரத்து கழகம் சார்பில் 50 எஸ் தடம் எண் கொண்ட புதிய பேருந்து வழங்கப்பட்டது. இதில் பேரூராட்சித் தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோபிசெட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியை கொலை செய்த நபர்களை கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் ரணியல் அருகே உள்ள மொலோடு மடத்துவிளை பகுதியைச் சேர்ந்தவர் சேவியர் குமார். இவர் நாம் தமிழர் கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவராக இருந்து வந்தார். இந்நிலையில் சேவியர் குமார் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு மொலோடு பகுதியில் உள்ள தேவாலயத்தின் வளாகத்தில் இரத்த வெள்ளத்தில் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் இதுவரைக்கும் கொலை செய்த நபர்களை காவல்துறையினர் கைது செய்யவில்லை. இந்நிலையில் இதனை கண்டித்து ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியை கொலை செய்த நபர்களை கைது செய்ய கோரி வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதில் ஏராளமான நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டனர். இதேபோன்று கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இச்சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மற்றும் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இதில் ஏராளமான நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டனர். பெரம்பூரில் மின் மோட்டாரில் மின்கசிவு ஏற்பட்டு அக்குபஞ்சர் கிளினிக் எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரம்பூர் அடுத்த ராமச்சந்திரன் தெருவைச் சேர்ந்த கஜேந்திர பாபு என்பவருக்கு சொந்தமான கட்டிடம் உள்ளது. இந்நிலையில் அவரது வீட்டில் மின் மோட்டார் ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென தீப்பிடித்து மின் மோட்டார் அறையும் அருகிலிருந்த அக்குபஞ்சர் கிளினிக்கும் எரிந்தது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின் மோட்டாரில் ஏற்பட்ட மின்கசிவே விபத்திற்கு காரணம் என செம்பியம் போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்தது. திருவாரூரில் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் படத்திருப்புக்கு புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்த கொக்கலாடி கடைவீதியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஒன்றிய நிர்வாகத்தின் சார்பில் கேப்டன் விஜயகாந்தின் படத்திருப்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு ஒன்றிய செயலாளர் பால்ராஜ் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியம் கலந்து கொண்டு விஜயகாந்தின் படத்தினை திறந்து வைத்து புகழஞ்சலி செலுத்தினார். இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் குடியரசு தினத்திற்கான ஒத்திகை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் குடியரசு தின கலை நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகையாக மாணவிகளின் குழு நடனம், தனிநபர் நடனம், வெவ்வேறு விதமான ட்ரில்கள், பாரம்பரிய கலைகளான கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மயிலாடுதுறையில் புதுப்பட்டினம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பட்டினம் அருகே தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் புதுப்பட்டினம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் சமபந்தி விருந்து மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு புதுப்பட்டினம் வியாபாரிகள் சங்க தலைவர் காதர் உசேன் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட தலைவர் பிரபாகரன், மாநில துணை செயலாளர் அப்துல் சமது, மாநில தகவல் தொழில்நுட்ப செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொடர்ந்து நடைபெற்ற சமபந்தி விருந்தில் அனைத்து வியாபாரிகள் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் பன்ருட்டி ஆய்வாளர் கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் ஆய்வாளர் கண்ணன் ஏற்பாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி உதவி ஆய்வாளர் பிரசன்னா கலந்து கொண்டு மாணவர்களிடையே ஏற்படும் ஜாதி சண்டைகள், பேருந்து படிக்கட்டில் பயணம் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உட்பட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள சேப்பாக்கம் ஊராட்சியில் கவுன்சிலர் ஏழுமலை முன்னிலையில் நடைபெற்ற கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜையை ஊராட்சி மன்ற தலைவர் தெய்வானை தீனதயாளன் துவக்கி வைத்தார். இந்த கழிவுநீர் வடிகால் வாய்க்காலானது ஒன்றிய குழு உறுப்பினர் ஏழுமலையின் பொது நிதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஊராட்சி செயலாளர் தங்க சரவணன், அரசு ஒப்பந்ததாரர் கண்ணன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம்.
காஞ்சிபுரம் மாநகரில் அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுறை அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா பிப்ரவரி 1 நடைபெறுகிறது. இதற்காக கோவில் வளாகத்தில் 33 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்து வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீ கச்சபேஸ்வரர் திருக்கோயில் ஆலயக்குழு நிர்வாகிகள் இவ்வாறு தெரிவித்தனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்ப நாயனார் கோவிலில் குருபூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் வாழவந்தியாரின் கொங்கர் கலை பண்பாட்டு குழுவின் சார்பில் பெண்கள் பங்கேற்ற வள்ளி கும்மி மற்றும் பவள கும்மி ஆட்டம் நடைபெற்றது. 2000 முந்தைய காலத்தில் இறைவனை வணங்குவதற்காக பயன்படுத்திய பழமையான கலைதான் வள்ளி கும்மி மற்றும் பவள கும்மி என சமுதாய முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் வாழவந்தி நாடு சரவணன் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக பல நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து மேலதாளங்களோடு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருள் பெற்று சென்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் பகுதியில் கள்ளகநாடி அம்மன் முப்புடாதி அம்மன் திருக்கோவில்களில் தை மாதம் 9 திருத்தேர் விழா நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் ரதவீதி வழியாக வீதி உலா வந்து பரவசத்துடன் கோஷங்கள் எழுப்பி தேரை இழுத்து வந்தனர். தேரின் முன்பு மயில் மற்றும் காளை வேடம் அணிந்து இளைஞர்கள் உற்சாகத்துடன் நடனமாடி சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோடான்குப்பம் கிராமத்தில் தேம்பாவணி காப்பியத்தை தமிழ் மொழியில் எழுதிய வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட புனித பெரியநாயகி அன்னை ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் திருவிழாவை கண்டு களித்தனர். இனி வருவது உலக செய்திகள். சீன நிலச்சரிவில் மண்ணுக்குள் புதைந்த 47 பேரை மீட்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. சீனாவின் யுனான் மாகாணத்தின் ஜாடோங் நகரில் உள்ள லியாங் ஷூய்ஹுன் கிராமத்தில் நேற்று முன்தினம் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் 10 மேற்பட்ட வீடுகளைச் சேர்ந்த 47 பேர் மண்ணுக்குள் புதைந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவலறிந்து வந்த மீட்புக் குழுவினர் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கட்டிட இடுபாடுகளில் சிக்கி 6 பேர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டனர். பின்னர் மண்ணில் புதையுண்டன் 31 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த நிலச்சரிவு ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் நாளை இந்தியா வருகிறார். டெல்லியில் வரும் 26 நடைபெறவுள்ள குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இந்திய அரசின் அழைப்பை ஏற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் நாளை இந்தியா வருகிறார். நாளைய தினம் ஜெய்ப்பூருக்கு வருகை தரும் இமானுவேல் மேக்ரான் அங்கு பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார். இதனிடையே ராஜஸ்தானில் உள்ள ஆம்பூர் கோட்டை, ஜந்தர் மந்தர் மற்றும் ஹாவா மகால் உள்ளிட்ட இடங்களுக்கு இமானுவேல் மேக்ரான் செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாளை இரவு டெல்லி புறப்படும் அவர் நாளை மறுநாள் நடைபெறும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு அணி 6 தங்கப்பதக்கங்கள் பெற்று வெற்றி பெற்றது. சென்னையில் 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் வீரர் வீராங்கனைகள் 110 தடை ஓட்டம், ஸ்குவாஷ், பெண்களுக்கான தனிநபர் பேர்சூயிட் மற்றும் யோகாசனம் ஆகிய போட்டிகளில் 6 தங்கப்பதக்கங்கள் பெற்று வெற்றி பெற்றனர். தொடர்ந்து 31 பதக்கங்களுடன் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்போட்டியில் மல்யுத்தம், கூடைப்பந்து உள்ளிட்ட 26 போட்டிகள் இடம்பெற்றுள்ளன. இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவர 46,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 ஆபரண தங்கம் 5 ரூபாய் அதிகரித்து 5,835 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவர 40 ரூபாய் அதிகரித்து 46,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 50,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 வெள்ளி 76.80 ரூபாய்க்கும் 1 வெள்ளி 76,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது.
மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 413 புள்ளிகள் அதிகரித்து 70,784 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 130 புள்ளிகள் அதிகரித்து 21,369 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பெண் குழந்தைகள் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் ₹64 கோடியில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு. திமுக காங்கிரஸ் இடையே ஜனவரி 28ஆம் தேதி பேச்சுவார்த்தை. குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்து. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பு. ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் கிளாம்பாக்கத்திலிருந்துதான் இயங்கப்பட வேண்டும். அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டம். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் நாளை இந்தியா வருகிறார். டெல்லியில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பங்கேற்பு. சீனாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மண்ணில் புதைந்த 31 பேரின் உடல்கள் மீட்பு. 47 பேரை மீட்கும் பணிகள் தீவிரம். சென்னையில் 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி. தமிழ்நாடு அணி 6 தங்கப்பதக்கங்கள் பெற்று வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் 8:30 உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.